என்னமா அண்ணாச்சு என்னாச்சு அண்ணாச்சு பறந்துருச்சு. ஹே கைஸ், ஆஃப்டர் லாங் டைம் காலங்காத்தால ஒரு வ்ளாக், அதுவும் வேறு லெவலாக அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ண போகிற ஒரு வ்ளாக். கண்டிப்பாக இது அம்மா எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். I'm sorry that I stole your car. Ain't got those tattoos on my arms that don't mean shit to me. Maybe you should pull me up. அதாவது ஒரு சின்ன சர்ப்ரைஸ். எனக்கு வேற மனசு வேற பதட்டமா இருக்கு. சும்மா கூப்பிட்டா என்ன ஏது இதுன்னு திட்டுவீங்க. அதனால கண்ணை கட்டி கொண்டு காட்டுக்குள்ள சரி சரி சரி, நீங்க யோசிக்காதீங்க. ஒரு நல்ல முடிவா மட்டும் பார்த்து எடுத்து கொடுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல முடிவா எடுத்து கொடுங்க. ஆமா, என்ன விளையாடுறியா நீ? நிஜமாதான். எங்க போறோம் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? ஒரு மருமலை காமிச்ச காமிய பார்த்து வரே பாரு. எனக்கு பதட்டமா இருக்கு. பதட்டமா இருக்கா? இப்ப நீங்க என்ன ரியாக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத பாத்து வர வச்சுக்கறோம். யாரனாலும் அடி வெளுத்து எடுத்துறோம். ஐயோ, அமர கட்டி ஆக்கிராத. சொட்டா கேளு, நான் ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தாயி. A few moments later. இந்த கோரம் பண்ற. ஏய், கண்ணு தெரியாம கூட்டி வர மாதிரி கூட்டி போற. எங்க அம்மா கண்ணு தெரியாதுங்க. பாத்து வர. ஏன்டா இப்படி ஓட்டலாச்சீங்க? தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. ஆ, இப்ப எங்க வந்திருக்கோம்? ஏதாவது ஐடியா இருக்கா? எங்க? வேலமலாஸ்திரி கிட்ட போட்டு வரேன். கார் மாறு பண்ண. இப்ப என்ன பண்ணுங்க? ரெண்டு பேருமே கண்ணை திறந்து பாருங்க. எங்க வந்திருக்கோன்னு கண்ணை திறங்க. என்ன, கதவை திறந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு. நம்பி அனுப்புனே. சொல்லிட்டு இப்படி கார்ல போறோம் சொன்னமா? வந்து இங்க மாறு ஒண்ணு, நான் இளம்பிச்சம்பளம் எடுத்து வைக்கிறது கூட வேண்டாம் வேண்டாம். எல்லாமே இந்த கடையில விக்குது, எல்லாமே வாங்காது. அப்படி இந்த கடையில தான் ஏரோப்ளேனுக்கு இளம்பிச்சம்பளம் வைக்க முடியுமா? பாத்தியாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை. நீங்க கார்லன்னு சொன்னீங்கடா, அதனால சொன்னேடா. நீங்க பஸ்ல போதுல கார்ல பஸ்ல போகல போய் பாத்துட்டே போவோம். ஏர்போர்ட் கதிரண்ணே வீட்டுல இருக்கல, பக்கத்துல போகும் ஏரோப்ளேன். மாடி உட்காந்து இப்படி போற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் தெரியும். இன்னைக்கு அந்த ஏரோப்ளேன்ல நீங்க போக போறீங்க. இருக்கும் மதுரவீரன் செல்லாம் கிடையாது. சுதர்சன் சுந்தரராஜன். மாலதி, திஸ் இஸ் சக்தி பிரியா. இங்கேருந்து எப்படின்னா ஃப்ளைட் போயிட்டே இருக்கும். திடீர்னு அந்த என்ஜின் ஆஃப் ஆகி கீழே வந்துடும். ஐயோ, அரை சொல்லா சொல்றானே. காலமே போனாலும் வாழ்ந்திடு ராசா, கண்ணில நீராட காஞ்ச நிலோ போறது. கை யாரா தெரியுது? எடுக்க போறோம், பறக்க போகுதுன்னு அர்த்தம். மலைக்கிறாங்களா? மலைச்சோன்னு பறப்போம். நான் என்னமா என்னாச்சு 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 பறந்துருச்சு.
மரம்லாம் பாரு விரல் மாதிரி தெரியும். இந்த வீடெல்லாம் பாரு குட்டி குட்டியா குட்டி குட்டியா தெரியுதா? நிஜமா சூப்பர் இருக்குடா. சே மதுரை இந்த வியூல பாத்திருக்கீங்களா? மொத்த மதுரை இதா அங்கிட்ட இருந்தா அங்க லாஸ்ட் வரையும் தெரியுது பாருங்க. மொத்த மதுரை இந்த ஊர் அப்படின்னு சொல்லி இந்த கோயில் இதுகள்லாம் வச்சிருக்காங்க. அப்புறம் அது மாதிரி அது மாதிரி சின்னதா காமிக்கிற மாதிரி சின்ன சின்ன பொம்மையில வச்சிருக்க மாதிரி தெரியுதா? பொம்மை மாதிரி குட்டியா குட்டியா ரொம்ப குட்டியா தெரியுது. மேகத்தில் நடுவது மேகம் தெரியுதா? ஸ்ட்ரைட்டா தெரியுது பாருங்க மேகம். மேகத்துக்கும் மேல பறந்துகிட்டு இருக்கோம். ஊரு அங்கிட்டு கடல் தெரியுதா? அங்கிட்டு கடல் தெரியுது பாருங்க. அந்த லாஸ்ட் பாருங்க அந்த மேகத்தை தாண்டி சிவலோகம் இல்லை இந்த இது காம்பாங்க இல்லை இந்த கடவுள்லாம் இருக்கிறப்போ வந்து மேகமாக காம்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கா? வெறும் எல்லாமே மழை பெய்யறப்பா? மழை பெய்யறப்ப பெடல் போட்டு விட்டுருவோம். ஓட்ட கஷ்டமா இருக்கு. மழை பெய்யல மறைக்க முடியாது. அது வந்து இது போட்டுருவாங்க அந்த கார் எல்லாம் வைப்பர் இருக்கும்ல அந்த மாதிரி வைப்பர் போட்டுருவாங்க. மறக்கிறப்ப கஷ்டமா தெரியாது. வைப்பர் போட்டுருவாங்களாம் பாரு என்ன ஓட்டு ஓட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கோ மேல போ போறோம் சொன்ன தப்பாவே குறைச்சுக்கிறீங்க. போதா சென்னையும் அப்படியே பில்டிங் எல்லாமே குட்டி குட்டியா தெரியுது பாருங்க. கிளியரா தெரியுது. அது நல்லா தெரியுது. இப்பதான் இருக்கு சம்பவமே. என்ன செய்யோ பாருங்க. அவ்வளவுதான். இங்க நிறைய இருக்குமா? இது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இங்க மெட்ராஸ் வெளிநாட்டுக்கெல்லாம் இங்க தான் போவாங்க. இறங்கியாச்சு. சொல்லுங்க அக்கா. மாலதி அக்கா எப்படி இருந்துச்சு? நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சொல்லவே இல்லை. இதுக்கு இருந்தாலும் வேற லெவல் அந்த மாதிரி இருந்துச்சு. முதல் தடவை வேற லெவல்லாம் சொல்றீங்க. ஆமாடா நிஜமாவே இது ஒரு இதாக ரொம்ப இதாக இருந்துச்சுடா. நம்ம வந்து வீட்டில் அதே ஃபிளைட் தான் சேம் சைஸ். இங்கிருந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆமாம் இங்கே இருக்கிறது வெயிட்டிங் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஃப்ளைட்டு மாற்று ட்ரான்ஸ்ஃபர் L2 சென்னையில் வந்து இறங்கிட்டோம். ஆமாம் இறங்கியாச்சு. அடுத்து கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் நேரம் இல்லையா? நேரம் கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேயுமே நேராக போக முடியாது சென்னையை தவிர. இந்த ஐட்டங்கள்லாம் இருக்குல்ல நெய் ஷாம்பு இந்த மசாலா ஐட்டம் இந்த பொம்மை கண்ணு கத்திரிக்கோள் இது எதுவுமே வந்து இது கிடையாது. இதெல்லாம் வந்து ஃப்ளைட்டில் அலோடு கிடையாது. Don't you think we're done?
இதுல தான் ஏசி வரும். பக்கத்துல போய் கை வச்சு பாருங்களேன். ஓகே, ஏர்போர்ட்டில் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகி நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம் அடுத்த ஃப்ளைட் வருதுன்னு. அடுத்த ஃப்ளைட்டும் ஏறிட்டோம், ஒரு ஃப்ளைட் அடுத்து உடனே ரெண்டாவது ஃப்ளைட். அனுபவம் எப்படி இருந்துச்சுமா? நல்லா இருந்துச்சானா? சின்ன பிள்ளையில டாடா சொல்லுவோம், டாடா நினைச்சேன். ஒரு கோயில்ல அப்படியே தாலி கை உங்க கையாலே ஒரு தாலி எடுத்து கொடுத்து உங்க மருமக கழுத்துல கட்டிட்டு அப்படியே கண்ண திறந்து இல்ல இல்ல நான் கட்டிட்டு அப்படியே கண்ண திறந்து விட்டுருந்தேன். என்ன செஞ்சிருக்கீங்க? எடுத்துட்டு நீங்க நினைக்கிறேன்.